வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 5 HP சோலார் பம்புங்க. வெயில் அடிக்கும்போது நல்ல ப்ரெஷராக அடிக்குது. இங்கே இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஆரணியில் நம்ம ஒரு 350 அடி ஆழத்தில் ஒரு 5 HP பம்ப் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது, கிணத்துலேருந்தும் தண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த 350 அடி ஆழத்தில் இருக்கிற போர்வெல்லேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டியான பேனல் சப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் மேகம் ஃபுல்லாக வானத்தில் இருந்தாலும் டல்லாக இருந்தாலும் இங்கே வந்து தண்ணி நல்லா வந்துக்கிட்டுருக்கு. ஆனால் மோட்டார் ஓடாமல் நிற்கிறதில்ல. 35%னா 70% பெர்ஃபார்மன்ஸோட மோட்டார் ஓடிக்கிட்டுருக்கு. வெயிலிருந்து நீங்கள் வந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த சோலார் பேனல் வந்து வெளிச்சத்தை வந்து கரண்ட்டாக மாற்றி கொடுக்கணும். அந்த மாற்றி கொடுக்கும்போது நல்ல ஏ கிரேடு பேனல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு குவாலிட்டியாக தண்ணி வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இங்கே அந்த வேலூர் பக்கத்தில் ஆரணியில் ரொம்ப அற்புதமாக தண்ணி வருதுங்க.